இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இறா பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி செய்யறது பார்க்கலாமா? இன்றைக்கி இறால் பிரியாணி பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் பெரிய இறால் அரை கிலோ வாங்கியிருக்கேங்க. அரை கிலோவுக்கு நான் 2 கப்பு அரிசி போட போகிறேங்க. இந்த இறாவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேக்னேட் பண்ணி தனியாக ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட மேக்னேட் பண்ணுறதுக்கு தயிர் வந்து நான் 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கங்க. முதல்ல நம்ம ஒரு பவுலில் இறாலை போட்டுக்கணுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக நமக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கணுங்க. போட்டுட்டு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கணுங்க. இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. இதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தோங்க. பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்துருக்கங்க. நல்லா ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி வந்து ஒன்று நறுக்கி வச்சுருக்காங்க. பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா, இது பிரியாணி மசாலா ஸ்பெஷலானது, அரைச்சி வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூனுங்க. ஏற்கனவே மேக்னேட் பண்ணும்போது 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதனால 1 ஸ்பூன் போதும். கருவேப்பிலை தாளிப்புக்கு கொத்தமல்லி, புதினா, பிரியாணி இலை 1, பட்டை 2, ஜாவித்ரி 1, ஏலக்காய் 1, லவங்கம் 1ங்க. தாளிப்புக்கு லெமன் ஜூஸ் வந்து 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துருக்கங்க. உப்பு கல் உப்பு தேவைக்கேற்ப எடுத்து 3 ஸ்பூன் ஊற்றிருக்கோங்க. நம்ம நெய்யும் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. ஆனால் பிரியாணிக்கு நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சு பிரியாணி எல்லாம் பட்டை எல்லாமே சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆனியன் சேர்த்துக்கலாங்க. ஆனியன் வந்து நல்லா வதங்கணுங்க. வந்து நம்ம பாட் பிரியாணி செய்யறதுனால இந்த இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ அந்த எடுத்து வச்ச பச்சை மிளகாய் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/2 ஸ்பூன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம எறாக்கில். அதனால் இதுக்கு தயிர் நம்ம சேர்க்க வேணாம். நம்ம ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வச்சுருக்கனால இதில் தயிர் சேர்க்க வேணாம். லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த எறாவை இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க.
ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுடுங்க. அது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கலாங்க, பாருங்கள் ஓரளவுக்கு ஏறலாம், வெந்துருச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தூவிக்கலாங்க. தூவிட்டு நம்ம எடுத்து வச்ச ரெண்டு கப்பு அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. இப்போது நம்ம உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்குங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. பாருங்கள் கொஞ்சம் கூட குழையாமல் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இறாலாம் நல்லா வெந்துருச்சுங்க. வாசனையாகவும் இருக்குங்க பிரியாணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுத்துருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.